ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமா இந்த நிகழ்ச்சி கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் எங்களுடைய வாழ்விலே செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கடந்த நாட்களிலே அதிகமான நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நன்மையினால் முடிசூட்டி எங்கள் வாயை திருப்தியாக்குகிறார், எங்களை வாழ வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அதன்படி தேவன் நல்ல விடுமுறை நாட்களை தந்து பல ஆசீர்வாதங்களை தந்து ஊழியத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். ஆகவே மீண்டும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாட்களிலே எங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு விசேஷத்தை அதிகம் பழக்கமான ஒரு தேவ வார்த்தையில் இருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நல்ல உற்சாகமாய் வார்த்தையை கேளுங்கள். வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவன். நீங்கள் வார்த்தையை கேளுங்கள், அதே நேரம் அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே இப்பொழுது வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். வார்த்தையை கேட்கும் பொழுது உங்கள் வாழ்விலே ஒரு பெரிய சமாதானத்தை கத்தவர்கள் நாமத்திலே ஜீவன் உள்ள வார்த்தை அனுப்பினர் குணமாக்குகிறது, வார்த்தையை அனுப்பினர் விடுதலை ஆக்குகிறது. கர்த்தர் எங்களோடு பேசு, புத்திய விதமாய் பெரிய வெளிப்பாடுகளோடு கர்த்தர் பேசும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே நான் சங்கீதம் 23 அதிகாரத்தில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து உங்களோடு நான் பேச போகிறேன். இந்த 23 சங்கீதத்தை என்னுடைய திருச்சபையில இப்பொழுது நான் ஒரு வருஷத்துக்கு மேலாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். பேச ஆரம்பித்தேன், முடிக்க முடியவில்லை. அவ்வளவு காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சங்கீதம் எப்பொழுதெல்லாம் ஒரு மனச்சோர்வு, ஒரு மனக்கவலை, ஒரு மனப்பாரம், ஒரு அவிசுவாசம், என்ற வாழ்க்கையில முடியாது என்கிற நேரம் ஒன்று வரும் பொழுது முழுமையாய் இந்த சங்கீதத்தை விசுவாசத்தோடு நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பலன் அடைவதை நான் கண்டிருக்கிறேன். ஆகவே அந்த சங்கீதத்தை தியானிக்க ஆரம்பித்த பொழுது, அதை தியானிக்க ஆரம்பித்தோம் ஆனால் முடியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் முடிந்து விட்டது, அது இப்பொழுது போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே எனக்கு என்னை தொட்ட ஒரு வார்த்தை, இல்ல சில வார்த்தைகளை நான் தொடர்ந்து ஒரு பேசுவேன். இன்றைக்கு என்ன பேச வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணும் பொழுது என்னுடைய இதயத்தை நிரப்பின ஒரு வார்த்தை முழுமையாக நான் வாசித்து அந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஆட்சி அடைகிறேன். அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அந்த இல்லை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை ஏற்றி தம்முடைய நாமத்தை பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறவனுடைய கோலும் தனியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியாக ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த முழு சங்கீதத்திலே இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு வார்த்தை, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வார்த்தையை வாசித்து தியானிக்கிற வேளையில என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை காண முடியும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் ஒரு நிரம்பி வழியும் பாத்திரமா இருக்கவே விரும்புகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அநேகர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள், ஆனால் நிரம்பி வழிகிற அனுபவம் இல்லை. ஒரு கிறிஸ்தவனை, ஒரு தேவ பிள்ளையை தேவன் அழைக்கும் பொழுது தேவனுக்கு அவனை குறித்த ஒரு கனவு உண்டு.
தேவனுக்கு அவனை குறித்து ஒரு சித்தம் உண்டு. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு, தேவனுக்கு ஒரு விருப்பம் உண்டு. எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். முடியாது, இனி இயலாது, என் வாழ்விலே கிட்டத்தட்ட எல்லாம் முடிந்தது, இனி நான் மீள முடியாது என்கிற சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் முடிந்தது என்று சொன்னால் தேவன் தொடக்கி வைப்பார், தேவன் திரும்ப புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு தருவார். வார்த்தை சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையானாலும் இன்றைக்கு கலங்காதபடிக்கு ஒரு இருதயத்திலே நல்ல விசுவாசத்தோடு தேவனை நம்புகிற அந்த நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கட்டில இடுவார். என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு எங்களுக்கு என்னுடைய தலையையே தேவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ண வேண்டும். உலகத்தின் பாரங்கள், சுமைகள், சகல காரியம் இந்த தலையைத்தான் தாக்குகிறது. சிந்திக்க முடியாதபடிக்கு, சிந்திக்கிற வேளையிலே எங்களை சிந்தைகளை சிதறடிக்கிற விதத்துக்கு, அவிசுவாசத்துக்கு பல்லவு இடத்துது, இந்த சிந்தை தான் எங்களை கொண்டு போறது. ஆகையாலே ஆண்டவரின் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. இன்றைக்கு எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் உங்கள் சிந்தையிலே ஒரு எண்ணம் வரட்டும், ஆண்டவரே சூழ்நிலை உமக்கு அப்பாற்பட்டது. எந்த சூழ்நிலையிலும் தேவனால் ஒரு அற்புதம் செய்ய முடியும். இன்றைக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். ரோமர் 8வது அதிகாரத்திலே பாருங்கள், உங்களை தைரியப்படுத்துகிறதான இந்த வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. 30லிருந்தே வாசிக்கிறேன் பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தைரியமா இருங்க, தேவன் உங்களை அழைத்திருந்தால் உங்களை நிச்சயமாய் அவர் நீதிமான் ஆக்குவார். உங்களை அழைத்தது தேவன், அந்த நம்பிக்கை முதலாவது எங்களுக்கு வேணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஊழியத்தில் இருக்கிறேன், நான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய விருப்பமா இருக்கிறேன். அதுல இருதயத்தின் அடி ஆழத்திலே எனக்கு வர வேண்டிய ஒரு நம்பிக்கை, என்னை ஒரு மனிதன் அழைக்கவில்லை, என்னை ஒரு அரசாங்கம் அழைக்கவில்லை, என்னை ஒரு இந்த உலகத்தில யாராவது ஒருவர் என்னை அழைக்கவில்லை, என்னை அழைத்தது இந்த சர்வ லோகத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள சகல அதிகாரத்தையும் தன் கரத்திலே வைத்திருக்கிற, எந்த சூழ்நிலையையும் மாற்றத்தக்க எங்களை வெற்றி சிறக்க செய்கிற அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் இருதயத்தை நிரப்புவதால் இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தையை இது இன்றைக்கு நிரப்பட்டும். என்னை அழைத்தவர் தேவன். சரி, தேவன் எங்களை அழைத்திருந்தால் இரண்டாவது உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். எத்தனை பாவியாய் நான் இருந்திருக்கலாம், எவ்வளவு பாவங்களை நான் செய்து வாழ்ந்தவனா இருந்திருக்கலாம். எங்கள் வாழ்க்கையிலே பாவம்தான் வாழ்வாக இருக்கிறது. எல்லாருக்குமே அப்படித்தான், சிறிய பாவம், பெரிய பாவம், அந்த பாவம், இந்த இவர் பெரிய பாவி, இவர் சின்ன, எல்லாரும் ஒட்டுமொத்தத்திலே பாவிகளாய் தாயின் கற்பத்திலே பிறக்கப்படுது பாவி.